ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். பாரம்பரியமான சுழியத்தை எண்ணெயில் போட்டாலும் பிரிஞ்சு வராத அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக பக்குவமாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட லைக் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. சுழியம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கிராமில் சொல்லணும்னா நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறி வந்திருக்கு. கையில் எடுத்து உடச்சி பார்த்தா நல்லா இந்த அளவுக்கு உடஞ்சி வரணும். அப்போ தான் சுழியத்துக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணியில் நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சதுனால நான் இந்த தண்ணியோடவே குக்கரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கழுவாமல் ஊற வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை வடிச்சிட்டு கடலைப்பருப்பு கூட வேறு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் கடலைப்பருப்புக்கு 3.5-4 கப் தண்ணி வச்சுட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டு வேக வச்சா கரெக்டாக வெந்து வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா விசில் விட்டுட்டீங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் கரெக்டான பக்குவத்துக்கு சுழியத்தை நம்மளால் பண்ண முடியாது. இப்போ இந்த குக்கர்லேருந்து தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஒரு ஜன்னியில் இந்த கடலைப்பருப்பு மொத்தத்தையும் சேர்த்துட்டு தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறி வரணும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சுழியம் பண்ணுறதுக்கு மைதா மாவு தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பு சர்க்கரை எல்லாத்தையும் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சர்க்கரை எல்லாம் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இது கூட நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் மாவுக்கு 2.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி மொத்தத்தையும் ஒரே அடியாக சேர்த்துட வேண்டாம். 1 கப்பாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கரெக்டான பக்குவம் நமக்கு தெரியும். நான் இப்போது 2/2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். சில மாவுக்கு 2 கப் தண்ணியே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 1/2 கப் தண்ணி தேவைப்படாத மாதிரி தான் இருக்கும். எனக்கு 2.5 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு இப்படி கண்டுபிடிக்க தெரியலனா ஒரு கரண்டி இல்லை ஸ்பூன் எடுத்து இது போல் மாவில் டிப் பண்ணிவிட்டு கரண்டியை திருப்பி பாருங்கள். இந்தளவுக்கு கரண்டி மொத்தமும் கோட்டாகி இருக்கணும். பாருங்கள், எடுத்தால் இந்தளவுக்கு திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் சுழியத்துக்கு கரெக்டாக இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பால் ரெடி பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறி வந்திருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம 1 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் அரைச்சிட வேண்டாம், மாவு மாதிரி ஆகிடும். சின்னதாக 1 பல்ஸ் கொடுத்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்துடும். இதே போல் மீதி இருக்க எல்லா கடலைப்பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் துருவ கஷ்டமாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. கூடவே 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லை சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடிக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காவை தட்டி கூட சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 கப் கடலைப்பருப்புக்கு 1.5 கப் நாட்டு சர்க்கரை கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இனிப்பு எதுவும் சேர்த்துறாதீங்க. அப்புறம் உருண்டை கரெக்டாக வராமல் இலகி வந்துடும். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்க்குறீங்கன்னா வெள்ளத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணிவிட்டு கப்பால் அளந்து சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் உருண்டைகளாக எடுத்து நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு சுழியம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு சின்னதோ பெருசோ உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணிட்டேன். நம்ம சுழியம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் சுழியம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா உருண்டைகளும் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஒரு உருண்டையை டிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் சுழியம் எடுத்து போடும்போது பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோட்டாகி வரணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருந்தால் தான் சுழியம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், சுழியத்தை எண்ணெயில் சேர்த்ததும் இந்த அளவுக்கு பபுள்ஸ் வரணும். ஒவ்வொரு சுழியமும் உள்ளே சேர்க்கறதுக்கு முன்னாடியும் 1/30 செகண்ட் கேப் விட்டு உள்ளே சேருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டி வராமல் இருக்கும். இந்த சுழியம் எல்லாமே நல்லா மூழ்கி புரிகிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். இந்த சுழியத்துக்கு முக்கியமே மாவோட பக்குவம் தான். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெயிலேயே எல்லாம் பிரிஞ்சு எண்ணெயும் வேஸ்ட் ஆகிடும், சுழியமும் கரெக்டாக வராது. மாவோட பக்குவத்தை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் கடாயில் எந்தளவுக்கு சுழியம் கொள்ளுதோ அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா ஈவனாக வெந்து வராமல் போயிடும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. 3-4 நிமிஷத்துலேயே இது ஃபுல்லாக வெந்து வந்துடும். ஒரு சைடு வெந்து வந்ததும் 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கோல்டு கலர் வந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம்.
எந்த சுழியமும் பிரிஞ்சு வராம அழகா ஈவனா வெந்து வந்திருக்கு. இதே போல மீதி எல்லா சுழியத்தையும் எண்ணெயில சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை ஃபுல்லா வடிகட்டிட்டு வெளியே எடுத்துடலாம். பாருங்க, நான் எல்லா சுழியமும் போட்டு எடுத்துட்டேன். நான் சேர்த்த 200 கிராம் கடலைப்பருப்புக்கு எனக்கு 20 சுழியும் கிடைச்சிருக்கு. இந்த தீபாவளிக்கு நான் சொன்ன அளவுகளோட இதே போல நீங்களும் சுழிய ரெடி பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்பவே சூப்பரான சுழியும் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.